நடிகர் சிரஞ்சீவியின் தம்பி பவன் கல்யாண் மற்றும் ஸ்ருதிஹாசன் இணைந்து நடித்த கபார் சிங் திரைப்படம் திரைக்கு வந்து 10 நாட்களில் 52 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கின்றதாம். இது புதிய சாதனையாம். ஏற்கனவே மகதீரா, தூக்குடு ஆகிய படங்கள் வசூலில் சாதனை படைத்திருந்தன. இவற்றை முறியடித்திருக்கின்றது இப்பொழுது கபார் சிங். ஹிந்தியில் சல்மான்கான், சோனாட்சி சிங்கா நடித்து ஹிட்டான திரைப்படம் தவாங். அதன் தமிழ் ரீமேக் தான் ஒஸ்தி திரைப்படம். இப்பொழுது தெலுங்கில் ரீமேக் செய்திருக்கின்றார்கள், அதுதான் கபார் சிங். திரைக்கு வந்து சிறிது நாட்களில் இது சாதனையை படைத்திருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஹிட் கொடுக்காத பவன் கல்யாணுக்கு இந்த படம் பெரிய பேரை வாங்கி கொடுத்திருக்கின்றதாம். இது மட்டுமல்லாமல் தெலுங்கில் ஸ்ருதிஹாசன் ஏற்கனவே நடித்த 2 படங்கள் ஓடாத நிலையில் கபார் சிங் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கின்றது. இதன் காரணமாக டாலிவுட்டில் ஸ்ருதியின் ரேஞ்ச் கூடியிருக்கின்றதாம்.